Hello students, so in the video la paaka poradhu enna appadina vandu Arrhenius equation, Arrhenius samanpaadu, idhu dhaan indha video la paaka porom. Collision theory அப்படிங்கற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படினா வந்து ரெண்டு மாலிகுல் கொலாய்ட் ஆகும், அவ்வளவுதான், சிம்பிள். ரெண்டு மாலிகுல் கொலாய்ட் ஆகும், அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா கொடுத்துப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். அதுக்கு அப்புறம் இந்த Arrhenius equation ஒரு முக்கியமானது என்ன அப்படினா வந்து டெம்பரேச்சரை நம்ம இன்கிரீஸ் பண்றப்போ ரேட், அதாவது ஸ்பீட், அதாவது ரியாக்ஷன்ஸோட ஸ்பீடு வந்து கூடும். அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த Arrhenius கான்செப்டே வருது. ஓகே, ஸோ இதுக்கான டெரிவேஷன்ஸை பார்த்துருவோம் சின்னதாக. K is equal to A e power minus EA by RT, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, இதுதான் வந்து கடைசியில் டிரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஃபர்தராக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், அதிர்வெண் காரணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து R அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், அதாவது வாயு மாறிலி. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் தான், 8.314. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் EAங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி, கிளர்வு ஆற்றல். ஒரு ரியாக்டன்ட் பர்டிகுலர் எனர்ஜி லெவலை தாண்டி தான் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த கேப் எனர்ஜி லெவலை தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு கல் எடுத்துகிட்டு ஒரு செவரில் நீங்கள் எரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த கல்லுக்கு குறிப்பிட்ட எனர்ஜி கொடுத்து நீங்கள் த்ரோ பண்ணணும். நீங்கள் மெதுவாக த்ரோ பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த செவரில் போய் படாது. அப்போ அந்த செவரில் படுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி நீங்கள் கொடுக்கணுமோ அவ்வளோ எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அது செவரில் போய் படும். ஸோ அந்த எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகேவா, சிம்பிள். ஸோ இதுக்கான டெரிவேஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து லாக் எடுக்கணும், இந்த கான்செப்டுக்கு. ஓகேவா, லாக் எடுப்போமா? இதுக்கு எடுத்தோம்னா லாங் கே சீக்வல்ட்டு, இதுக்கு லாங் ஏ இன்ட்டு இருக்கிறனால ப்ளஸ், புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் லாங் இ பவர் மைனஸ் இஏ டிவைடட் பை ஆர்டி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லாங் இ சீக்வல் டு 1. ஓகேவா, ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. என்ன வரும்? லாங் கே சீக்வல்ட்டு லாங் ஏ 1,000. அப்போ அப்படியே கீழே வந்துடும் மைனஸ் இஏ பை ஆர்டி. புரிஞ்சிச்சா? அப்போ லாங் கே சீக்வல்ட்டு லாங் ஏ மைனஸ் இஏ பை ஆர் 1/T. ஜஸ்ட் பிரிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து இது வந்து கிராஃப் போடுறதுக்கு யூஸ் ஆகும். Y = mx + c, அதுக்கு கிராஃப் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் இதை நான் டைம் இருக்கா ரெண்டு டைமில் நான் எடுத்துக்கிறேன். ஏ T1 அப்படிங்கிற ஒரு டைம்லையும் T2ங்கிற அதே மாதிரி வந்து இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். அப்போது T1 அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு வேல்யூ என்ன வரும்? K1 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். அப்போ T = T1 அண்டு K = K1 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லாங் K1 = லாங் ஏ மைனஸ் இஏ பை ஆர் 1/T1. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து T = T2 and K = K2 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா லாங் K2 = லாங் ஏ மைனஸ் இஏ பை ஆர் 1/T2. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லாங் K2 மைனஸ் லாங் K1 = இது லாங் ஏ. ஏ வந்து காமனாக இருக்குது. ஏ இது இந்த ஏ மைனஸ் பண்ணிங்கன்னா ஏ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், அதனால எழுத தேவையில்லை. ஓகே, இதுக்கு வாங்க மைனஸ் இஏ டிவைடட் பை ஆர் 1/T2 மைனஸ், அகை மைனஸ் தானே பண்ணுறோம், மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ். ஓகேவா, ஸோ இஏ பை ஆர் 1/T1. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து லாங் K2 / K1 எழுதிக்கலாமா? இங்கே மைனஸ் இருக்குது, K1 அதனால கீழே கொண்டு வந்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இது மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ஸை முன்னாடி காமன் டைமை நான் வெளியே எடுத்துடுறேன். இஏ பை ஆர் காமன் அப்படியே வெளியே எடுத்துடுறேன். இந்த மைனஸ் இருக்குது, இந்த ப்ளஸ்ஸை நான் முன்னாடி கொண்டு வர்றேன். 1/T1 இந்த மைனஸ் மைனஸ் 1/T2 காமன் டைமை வெளியே எடுத்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். லாங் K2 / K1 = EA by R. இது அப்படியே இருக்கட்டும். இதை என்ன பண்ணுவீங்க? T2 minus T1 divided by T1 T2 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் இது வந்து காமன் லாக் ஆகிடுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 2.303ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2.303 log K2 / K1 = EA divided by R. இது T2 minus T1 divided by T1 T2. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 2.303 அப்படியே கீழே கொண்டு வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போது log K2 divided by K1 is equal to என்ன இருக்கு EA divided by 2.303 or T2 minus T1 divided by T1 T2. So இதுதான் வந்து final equation. இப்போ இதை வச்சு என்ன சார் பண்ணலாம் அப்படி நீங்க கேட்டிங்கனா இந்த EA கண்டுபிடிக்கணும் அப்படினா நமக்கு என்ன வேல்யூ வேணும் இந்த வேல்யூ then இதோட டெம்பரேச்சர் கடச்சிருச்சு அப்படினா EA கண்டுபிடிச்சலாம் R ஓட வேல்யூ என்னது 8.314 இது கான்ஸ்டன்ட் இதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல சோ இதை வச்சு நாம இந்த ஈக்குவேஷன்ல EA ஆக்டிவேஷன் எனர்ஜி ஈஸியா கண்டுபிடிச்சலாம் சோ இத வந்து Arrhenius equation. ஓகே சரி.